வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிப்ட். இது வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஒரு ஸ்வீட் ரோல், அதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நிறைய ஃபைபர் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சரி வாங்க, இந்த சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரோல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளந்துக்கோங்க. இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி. அப்போ இந்த சர்க்கரை வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகி ஒரு 1/2 கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நாம் இதை வந்துட்டு பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இப்படியே கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் இது அது அந்த பதத்துக்கு வர்றதுக்கு. இப்போ வந்து நம்ம 1/2 கம்பி பதம் அளவுக்கு வந்துச்சு. இல்லை ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துறேன், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக. இது ஆப்ஷனல், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துறேன். இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து போகிறோம். எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு இதில் சேர்த்திடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஃப்ளேமை குறைச்சே வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ளேமை ஹை பண்ணிட்டோம்னா அப்புறம் அரிசி மாவு கட்டி தட்டிடும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரிசி மாவு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு 1 கப் அளவுக்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இது வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ இந்த 1 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்திடலாம். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆக வரைக்கும் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடும். உங்களுக்கு 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். நீங்கள் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்திக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறேன். இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டதுக்கப்புறம் 1-5 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. அந்த அரிசி மாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அதுக்காக பாருங்கள் 1-5 நிமிஷம் பக்கமாக கிளறி இருக்கும். இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பேனில் ஒட்டாமல் ஒரு மாதிரி கிளேசியாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது நீங்கள் இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் வந்துட்டு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதுதான் பதம். இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறிச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்துட்டு நீங்கள் உருண்டை உருண்டையாக லட்டு மாதிரி பிடிச்சி வைக்கலாம், இல்லை ரோல் மாதிரி செய்யலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கையில். இப்போ இதை வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தான் நெய் விட்டோம், ஆனால் அதுவே பாருங்க எவ்வளோ நெய் தெரியுது மேலே. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டில் போட்டு பரட்டி எடுத்துலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது பண்ணுங்கள், இல்லைன்னா செய்வேணா. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக தான் பண்ணுறோம். பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நம்மளோட சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இந்த மாதிரி ஒரு நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி லட்டு மாதிரியும் செய்யலாம். தேங்காய் மேலே உருட்டாமல் சும்மா அப்படியே லட்டு மாதிரியும் செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வெறுமனே இந்த மாதிரி உருட்டியோ இல்லை ரோல் பண்ணியோ வச்சுக்கலாம். எங்கடா ரோஜா இதில் வந்துச்சுன்னு பார்க்காதீங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு அழகுக்காக வச்சுருக்கேன். நம்மளோட சிம்பிளான சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.